அனைவருக்கும் வணக்கம். சித்தரஞ்சனி அத்தியாயம் 10 மற்றும் 11. முந்தைய இரவில் இல்லாமல் மறுநாள் கற்கள் வேளையில் மந்திர ஜாலத்தால் உருவாக்கப்பட்டது போல மேலை கடலில் திடீரென தோன்றிய மரக்கலத்தைக் கண்டு சிறிதும் வியப்படையாத சதர்கனி அதன் தோற்றம் எதிரிகளின் மன சஞ்சலத்தையும் பீதியையும் வெளிப்படுத்துவதாக எண்ணினான். பிசாசு பயத்தை காட்டி தாப்போல் துறைமுக வாசிகளை விரட்டிவிட்ட சாகர்கள் தலைவன் பிசாசு கதையை தான் துண்டித்து விட்டதால் ஏற்படக்கூடிய விளைவை சமாளிக்கவே இந்த புதிய போர்க்களத்தை துறைமுகத்தின் அருகில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறான் என்று தீர்மானித்த கௌதமி புத்திரன். விரைவில் மேலும் மரக்கலங்கள் வருமானால் தாப்போல் மலையில் போர் வீரர்கள் இறக்கப்பட்டு அது நிச்சயம் எதிரிகளின் போர் பாசறையாக மாறிவிடும் என்று முடிவுக்கு வந்தான். தான் பூசாரியிடம் சொல்லி அனுப்பியுள்ள செய்தியை தாப்போலில் இருந்து வெளியேறிவிட்ட மக்கள் நம்பி உடனடியாக திரும்பினால் தாப்போல் எதிரியின் தளமாவது சிறிது சிரமப்படும் என்றும் சதர்கனி எண்ணினான். ஆனால் மக்களை அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த நம்பிக்கையில் இருந்தும் பீதியில் இருந்தும் திடீரென மாற்றுவது அத்தனை சுலபமல்ல என்பதையும் அவன் உணர்ந்திருந்ததால் தான் துணிகரமான செயலில் இறங்கினால் ஒழிய எதிரி தனது படைகளை தாப்போல் மலைப்பகுதியில் இறக்குவதை தடை செய்ய முடியாது என்றும் அவன் திட்டமாக அறிந்திருந்தான். இந்த எண்ணங்களுடன் புதிய கப்பலை நோக்கி விரைந்த அந்த படகை உற்று நோக்கினான். சித்தரஞ்சனி படகில் நடுவில் அமர்ந்திருந்ததையும் அவளுக்கு இருபுறத்திலும் இரு சாக வீரர்கள் ஆயுதம் தாங்கி அமர்ந்திருந்ததையும் படகை துடுப்புகளை துளாவிக் கொண்டு படகின் முன்புறத்திலும் பின்புறத்திலும் உட்கார்ந்த இருவரும் மிக துரிதமாக துடுப்புகளை துளாவியும் அந்த கருக்குளில் இருந்த கடல் கொந்தளிப்பில் அலைகளையும் சமாளித்துக் கொண்டு படகு முன்னேறுவது சிறிது கடினமாக இருந்ததையும் கவனித்த சதர்கனி எதிரிக்கு இயற்கை சிறிது இருஞ்சலாக இருப்பதையும் நினைத்து புன்முறுவலும் கொண்டான். இந்த எண்ணங்களில் அவன் திளைத்திருக்கையில் தனது கைகள் இரண்டையும் தூக்கி காட்டி படகில் இருந்த வீரர்களிடம் சித்தரஞ்சனி ஏதோ சொல்ல முயன்றதையும் அப்போது அவள் கைகள் இரண்டும் கயிறு கொண்டு பிணைக்கப்பட்டிருப்பதையும் கண்ட கௌதமி புத்திரன் படகு கவிழ்ந்தால் அவள் நீந்தி தப்ப முடியாது என்பதையும் உணர்ந்து அவளது உயிரை பற்றி சிறிது கலக்கமும் அடைந்தான். ஆனால் அத்தகைய விபத்து ஏதும் ஏற்படாமல் படகு மெல்ல மெல்ல அலைகளை தாவி தாவி புதிய மரக்கலத்தை அடைந்ததை கவனித்த சதர்கனி ஆசுவாச பெருமூச்சு ஒன்றை விட்டு புதிய மரக்கலத்தை விட்டு திரும்ப எத்தனைத்த சமயத்தில் அந்த தளத்தில் ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சி அவன் முகத்தை மீண்டும் கடலை நோக்கி திருப்பியது. புதிய மரக்கலத்தின் தளத்தின் முனைக்கு வந்து படகில் இருந்தவர்கள் ஏறி வர நூலேணியை தொங்குவிட்டவன் சாதாரண வீரனும் அல்ல, சத்ருபனோ மகா சத்ருபனோ இருவரும் அல்ல. ஆஜானுபாகுவும் எவ்வளவு வயதை உடையவனும் வீரக்கலை பொருந்தியவனும் இடையில் ஒரு பொறுவாளை தவிர வேறு எதையும் அணியாதவனுமான ஒரு வீரனே நூலேணியை தொங்கவிட்டான். கைகள் கட்டப்பட்டிருந்ததால் அந்த நூலேணியில் ஏற முடியாத நிலையை கைகளை தூக்கி சித்தரஞ்சனி விளக்கியதும் அவன் ஏதோ சைகை செய்ய அவனது கைத்தளிகளை படகில் இருந்த வீரன் ஒருவர் பொறுவால் கொண்டு தரித்துவிட இரு கைகளையும் சிறிது சரிப்படுத்தி கொண்டு சித்தரஞ்சனி அந்த நூலேணி மீது அனாயாசமாக ஏறிச் சென்றாள். அவள் நூலேணியின் உச்சியை அடைந்ததும் அந்த வாலிபன் அவள் கைகளை பிடித்து அரைவாசி தூக்கிவிட்டு பிறகு இடையை பற்றி தனக்கும் மேலே தூக்கி பிடித்து அவளை தனது கண்களால் விழுங்கிய பிறகே தளத்தில் இறக்கினான். பிறகு அவளது இடையை ஆதரவுடன் அணைத்த வண்ணம் அவளை மரக்கலத்தின் தளத்தின் நடுவிற்கு அழைத்துச் சென்றான். அடுத்து வந்த அந்த வாலிபனும் சித்தரஞ்சனியும் கண்ணுக்கு மறைந்துவிடவே கௌதமி புத்திரன் தீர்க்கமான சிந்தனையுடன் மீண்டும் மலை மீது ஏறி சென்றார். அப்போது நன்றாக பொழுது விடிந்து விட்டபடியால் தாப்போல் மலைக்காடு மிகுந்த அழகுடன் காட்சியளித்தது. மரங்களில் எங்கும் மலர்கள் பூத்து குலுங்கின. அவற்றின் கிளைகள் சில கடலை நோக்கி காற்றில் தலையாட்டியதை கண்ட சதர்கனி அவை சித்தரஞ்சனியை திரும்ப கரைக்கு அளிப்பதாக மனதில் நினைத்து அதன் விளைவாக உவகையும் கொண்டான். முதல் நாள் இரவில் புகை கதவை மூடியதும் பிறகு திறந்ததும் பூசாரிதான் என்பதை திண்ணமாக அறிந்திருந்த சதர்கனி பூசாரி வாழாவிருக்க மாட்டான் என்பதும் துரிதமாக செயல்படுவான் என்றும் திட்டமாக நம்பினான். அதன் விளைவாக தனது புறவியில் ஏறி அஞ்சன்வேல் நதிக்கரையை அடைந்து புறவியையும் நீராட்டி தானும் நீராடி திரும்பி வந்து புறவிக்கு தீனி வைத்து தானும் அங்கிருந்த காய்கனிகளை அருந்தி
பூசாரியின் வரவை எதிர்நோக்கி இருந்தான். பூசாரி நடுப்பகல் தாண்டிய பிறகே வந்து சேர்ந்தார். வந்ததும் வராததுமாக தாபிலேஸ்வரருக்கு அபிஷேகம் பூஜை முதலியவற்றை முடித்து நிவேதனம் சமர்ப்பித்து அதில் தனக்கும் சிறிது பிரசாதம் கொடுக்க அதை உண்ட சதர்க்கனி போன காரியம் என்னவாயிற்று பெரியவரே என்று வினவினான். பூசாரி முகத்தில் பெரும் துயரச்சாயை படரவிட்டு கொண்டார். பிசாசு போய்விட்டதை யாருமே நம்பவில்லை. நான் சொல்வது சுத்த புரட்டு என்று சொல்கிறார்கள். யாரும் தங்கள் வீடுகளுக்கு திரும்பவும் மறுக்கிறார்கள் என்றார் பூசாரி. நான் யார் என்பதை சொன்னீரா? சொன்னேன். அதற்கு என்ன சொல்கிறார்கள்? மோகினி பிசாசின் கையில் நீங்கள் சிக்கிவிட்டதாக சொல்கிறார்கள். ஏன் பெரியவரே, அவர்களை பிசாசு எதுவுமில்லை என்று நம்பச் செய்ய வழியே கிடையாதா என்று வினவினான். இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றார் பூசாரி. தீவிர சிந்தனையில் ஆழ்ந்த கௌதமி புத்திரர் நீண்ட நேரம் ஏதும் பேசவில்லை. கடைசியாக ஒரு தீர்மானத்திற்கு வந்து, பெரியவரே, இந்த சத்திரவர்களை நான் சமாளித்துக் கொள்கிறேன். நீர் என் தலைநகரத்திற்கு சென்று வாரும். எனது தாயாருக்கு ஒரு கடிதம் தருகிறேன். அதை கொடுத்தால் எங்கள் வீரர்கள் சிலரை உம்முடன் அனுப்புவார்கள். அவர்களை அழைத்து வாரும் என்றார். பூசாரி சிறிது சிந்தனையில் இறங்கிவிட்டு, நான் இங்கிருந்து போக முடியாது என்றார் முடிவாக. ஏன்? தாபிலேஸ்வரர் பூஜையை விட்டு நான் போக முடியாது. பூஜையை நான் செய்கிறேனே என்றான் சதர்கனி. உங்களுக்கு பூஜை செய்ய அருகதை கிடையாது. இது என் பரம்பரை தர்மம். இவருக்கு நான் தான் பூஜை செய்ய வேண்டும் என்று திட்டமாக சொன்ன பூசாரி அங்கேயே இரவு வரையில் தங்கிவிட்டு ராக்கால பூஜையையும் முடித்துக் கொண்டு கிளம்பினார். எதற்கும் நாளை பூஜையில் சந்திப்போம் என்றும் கூறி சென்று விட்டார். அவர் சென்றதும் மிகவும் குழம்பிய மனதுடன் சிறிது நேரம் கோவிலின் முகப்பு திண்ணையில் அமர்ந்திருந்த கௌதமி புத்திரன் மெதுவாக கடற்கரையை நோக்கி சென்றான். கடற்கரை முகப்பில் இருந்த பாறைகளில் மறைந்து அமர்ந்த வண்ணம் கடலில் நின்ற அந்த மரக்களத்தையே நோக்கி கொண்டிருந்தான். இரண்டாவது ஜாமம் முடிந்ததும் புதிய மரக்களத்தில் எந்தவித நடவடிக்கையும் காணோம். அதில் எரிந்து கொண்டிருந்த விளக்குகள் அணைந்தாலும் நன்றாக காய்ந்த நிழலின் விளைவாக அந்த மரக்களத்தில் நடந்து கொண்டிருந்த மாலுமிகள் நன்றாகவே கண்ணுக்கு தெரிந்ததை கண்ட கௌதமி புத்திரன், இரவும் பகலும் அந்த மரக்களம் காக்கப்படுவதால் மகா சத்ருபணம் சத்ருபணம் ஏதோ புது நிகழ்ச்சியை எதிர்பார்க்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொண்டான். ஆனால் அது என்ன ஆபத்தாக இருக்கும் என்று நினைத்து விடை காணாத சதர்கனி அந்த மரக்களத்தில் சித்தரஞ்சனி எங்கிருப்பாள், எப்படி இருப்பாள் என்று சிந்தித்தான். அவளது இடையே பிடித்து அழைத்து போனவன் யார்? அவனுக்கும் சித்தரஞ்சனிக்கும் என்ன உறவு இருக்கும்? இப்படியெல்லாம் சிந்தித்த கௌதமி புத்திரன் எப்படியாவது அந்த மரக்களத்தை அணுக தீர்மானித்த சமயத்தில் அஞ்சன்வேல் நதியில் படகு ஒன்று வரவே அதில் இருந்து இரண்டு வீரர்கள் இறங்கி அந்த மலைக்காட்டுக்குள் வந்தார்கள். அவர்கள் மலைக்காட்டுக்குள் வந்து தாம்பிலேஸ்வரர் சந்நிதியை நோக்கி செல்வதைக் கண்ட சதர்கனி மெதுவாக தனது மறைவிடத்தை விட்டு வெளியே வந்து படகை நோக்கி சென்றான். அதில் துடுப்புகளை சித்தமாக வைத்துக் கொண்டிருந்த படகோட்டிக்கு பின்னால் மெதுவாக படகில் ஏறி, படகை விடு என்றான். படகை விட்டு போன இருவரில் ஒருவர் மட்டும் வந்ததாக எண்ணிய படகோட்டி, இன்னொருவர் எங்கே என்று கேட்டான். பிறகு வருவார் என்று மெதுவாக சொன்னான் சதர்கனி. குரல் வித்தியாசப்பட்டதால் சந்தேகத்துடன் திரும்பிய படகோட்டியின் போட்டில் கோடரியின் பிடி பலமாக தாக்கவே படகோட்டி அப்படியே படகில் விழுந்தான். அவனது தலைப்பகையை எடுத்து தனது தலையில் சுற்றி கொண்ட கௌதமி புத்திரன் படகில் உட்கார்ந்திருந்தான் மற்ற இருவரின் வருகைக்காக. சிறிது நேரத்திற்கெல்லாம் வந்த அந்த இருவரும் படகில் ஏறிக்கொண்டு, படகை செலுத்து, பட்சி பறந்துவிட்டது என்று கூற கௌதமி புத்திரன் வேகமாக துடுப்புகளை துளாவினான். படகு மரக்களத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கையில் இருவரில் ஒருவன், சாதவாகனன் எங்கே போய்விட்டான் என்று கேட்டான். யாருக்கு தெரியும், அவன் கோவிலிலோ சுற்றுப்புறத்திலோ காணோம். அவன் புறவியும் இல்லை என்றான் மற்றவன். அவன் எங்கும் போக முடியாது, விரைவில் நம்மிடம் சிக்குவான் என்றான் முதலில் பேசியவன்.
அந்த சமயத்தில் சதற்கனியால் பொட்டில் அடிக்கப்பட்டு நினைவு தப்பி கிடந்த படகோட்டியை படகின் முகப்பில் விட்டு அவன் மீது சதற்கனி அமர்ந்திருந்தாலும் இரு வீரர்கள் கவனம் மரக்கலத்தின் மீது இருந்ததாலும் அவர்கள் சந்தேகம் ஏதுமில்லாமலே பயணம் செய்தார்கள். மரக்கலத்தை படகு அணுகிய சமயத்தில் படகோட்டிக்கு சிறிது சுரணை வந்து அவன் முனகவே இரு வீரர்களும் யார் முனகுவது என்று விசாரிக்கவே, நான் தான், இந்த கடற்காற்று என் விலா பக்கத்தை சிறிது பிடித்திருக்கிறது என்று முக்கி முனகி சதற்கனி பதில் சொல்லவே அவர்கள் மேற்கொண்டு கேள்வி ஏதும் கேட்காமல் மரக்கலத்தை படகு அணுகியதும் குரல் கொடுக்க நூலேணி வந்தது. நூலேணியில் ஒருவன் பின் ஒருவராக ஏறியதும் நீ கோட்டைக்கு போகலாம் என்று வீரன் ஆணையிட படகை மறுபக்கம் திருப்பி கரையை நோக்கி சிறிது தூரம் சென்ற சதற்கனி மீண்டும் படகை மரக்கலத்தை நோக்கி திருப்பினான். இரவின் மூன்றாம் ஜாமம் நெருங்கிவிட்டதால் மரக்கலத்தில் அதிக சத்தம் ஏதும் கேட்கவில்லை. அலைகளின் ஓசையை தவிர வேறு சத்தம் எதுவும் இல்லை. படகோட்டி முகத்தில் சிறிது கடல் நீரை அள்ளித்தளித்து எழுப்பிய சதற்கனி நீ படகை கோட்டைக்கு ஓட்டிச் செல் என்று கூறினான். என்னை பொட்டில் யாரோ அடித்தார்கள் என்று முனகினான் படகோட்டி. அவன் ஓடிவிட்டான், நீ செல், தலைவர் காத்திருப்பார் என்று கூறினான். ஆமாம், அவரை காக்க வைக்க கூடாது, அந்த இன்னொரு வீரர் என்று ஏதோ துவங்கினான். நூலேணியில் ஏறி போய்விட்டார் என்ற சதற்கனியின் குரலை கேட்டதும் உன் குரல் புதிதாக இருக்கிறதே என்றான் படகோட்டி. அடுத்து அவன் பேசவில்லை. கோடரி இன்னொரு முறை பொட்டில் சம்பந்தப்பட்டதால் மறுமுறை படகோட்டி சுரணையற்றதும் படகை மரக்கலத்தை சுற்றி செலுத்தினான் சதற்கனி. மரக்கலத்தின் ஒரு பக்க பலகையில் பாய்மர கயிறு ஒன்று விழுந்து கிடந்ததை கண்டதும் அதை மெதுவாக பிடித்து இழுத்து பார்த்தான். அது மேலே நன்றாக பிணைக்கப்பட்டிருந்ததை பார்த்து அதை பிடித்துக் கொண்டு பலகை மீது தொத்தி ஏறினான். தளத்தின் அருகே வந்ததும் மெதுவாக தளத்தின் மீது கண்களை ஓடவிட்டு தூரத்தே இருந்த காவலர் அறியாமல் மெதுவாக ஏறி தளத்து பலகையில் ஓசைப்படாமல் இறங்கி அப்படியே படுத்து விட்டான். தளத்தில் சுமார் நாலந்து காவலரே இருந்ததாலும் அவர்களும் அழுத்து தளத்தின் ஒரு மூலையில் அமர்ந்து பேச முற்பட்டதாலும் மெதுவாக எழுந்து நடந்த சதற்கனி தளத்தின் நடுவில் இருந்த தலைவன் அறையை நாடி சென்றான். உள்ளே யாரோ பேசும் குரல் கேட்டு கதவிடுக்கின் வழியாக உள்ளே நோக்கினான். அங்கே அவன் கண்ட காட்சி அவனை உலுக்கிவிட்டது. அங்கிருந்த பஞ்சனையில் கை கால்கள் பிணைக்கப்பட்டு சித்தரஞ்சனி கிடந்தாள். கௌதமி புத்திரனை பற்றி எண்ணி பயனில்லை, அவன் உதவிக்கு வரமாட்டான் என்று கட்டிலுக்கு எதிரே நின்ற வாலிபன் கூறினான். அவனது குரலில் ஏளனம் ஒலித்தது. கண்டிப்பாக வருவார், வந்தால் உன் கதி அதோ கதிதான் என்றால் படுக்கையில் கிடந்த வண்ணமாக சித்தரஞ்சனி. அப்படி என்ன அக்கறை அவனுக்கு உன்னிடம் என்று கேட்டான் அந்த வாலிபன். அவர் என் கணவர் என்று சித்தரஞ்சனியின் முகத்தில் மகிழ்ச்சி சாயை விரிந்தது. என்ன? என் கணவர் என்னை கைவிட மாட்டார். நீ சொப்பனம் காண்கிறாய். சொப்பனம் அல்ல என்று சொல்லிக் கொண்டே உள்ளே நுழைந்து கதவை சாத்திவிட்டு அதன் மீது சாய்ந்து நின்றான் சதற்கனி. இரவின் மூன்றாம் ஜாமத்தில் எதிரே இருந்த தாப்போல் மலைக்காட்டு துஷ்ட மிருகங்களின் கர்ஜனையை தவிர வேறு எந்த அரவமும் கேட்காத பயங்கரமான சூழ்நிலையில் மரக்கல காவலனையும் மீறி யாரும் மரக்கலத்தை அணுகுவதோ அதில் ஏறுவதோ நடக்காத காரியம் என்று தீர்மானத்தில் இருந்த யவன வீரர் சித்தரஞ்சனி எதிர்பார்த்தது சொப்பனமல்ல என்பதை சர்வ சாதாரணமாக உணர்த்திய வண்ணம் அரைக்கதவில் சாய்ந்து நின்ற கௌதமி புத்திரனை கண்டதும் அவன் பெரும் வியப்பை அடைந்தாலும் பீதியை சிறிதும் அடைந்தான் இல்லை. சதற்கனியின் குரலை கேட்டு சரையலென திரும்பிய அந்த வாலிபன், நீ யார், இங்கு எப்படி வந்தாய், சிங்கத்தின் வாயில் தானாக தலையை விட்டு மடிய அத்தனை விரக்தி எப்படி வந்தது என்று விடுவிடுவென சொற்களை உதர்த்தான். இத்தனைக்கும் அவன் எந்தவித பதற்றத்தையும் காட்டாமலே ஏதோ குற்றவாளியை விசாரிக்கும் நீதிபதியைப் போலவே நின்றான். கௌதமி புத்திரன் கதவு மீது சாய்ந்த நிலையில் இருந்து சற்றும் அசையாமலே, என் துணிவை பற்றி இன்று வரை யாரும் சந்தேகப்பட்டதில்லை. சிங்கத்தின் வாயில் தலையை விடுவது என்றால்
சிங்கம் யார் என்பதையும் பொறுத்திருக்கிறதே என்றான் நிதானமாக. அவனது நிதானத்தையும் அவன் பதில் சொன்ன விதத்தையும் தொடர்ந்து உதடுகளில் விரவிய புன்முறுவலையும் கவனிக்கவே செய்த சாக வலிபன், நீ இருக்கும் நிலை உனக்கு புரியவில்லையா என்ன? புரிந்துதான் அசட்டு துணிவை காட்டுகிறாயா? யார் நிலை யாருக்கு புரியவில்லை என்பது தர்க்கத்திற்கு உரிய விஷயம் என்று சதர்க்கனி சொற்களை இழுத்தான். இதில் தர்க்கத்திற்கு என்ன இருக்கிறது? இப்போது கூட நான் ஒரு குரல் கொடுத்தால் இந்த மரக்களத்தில் உள்ள காவலர் உன்னை வெட்டி போடுவார்கள் என்று சுட்டிக்காட்டினான் அந்த வாலிபன். அதில் இரண்டு கஷ்டங்கள் இருக்கின்றன. முதலில் உன் குரல் வெளிப்பட வேண்டும். வெளிப்பட என்ன தடை? உயிர் இருந்தால்தானே குரல் கொடுக்க முடியும். இப்போது உயிர் எங்குதான் போய்விடும்? இதற்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. சாஸ்திரங்களே இதற்கு பதிலை தேடிக்கொண்டு இருக்கின்றன. ஒன்று, நிச்சயம் நீ குரல் கொடுக்க முற்படும் முன் உனது உடலிலிருந்து உயிர் ஓடிவிடும். பிறகு அது எங்கு போகிறது, என்ன செய்கிறது என்றெல்லாம் என்னால் கூற முடியாது என்ற சதர்க்கனே. கஷ்டனா என்று அந்த வாலிபனை அழைத்தான். அந்த ஒரு சொல் அந்த வாலிபனுக்கு பேரதிர்ச்சியை அளித்திருக்க வேண்டும். என்னை உனக்கு முன்பே தெரியுமா என்று வினவினான் அதிர்ச்சி ஒலித்த குரலில். ஏன் தெரியாது? நீ சாக இனத்தவன் அல்லவா? ஆம், நான் சாகா இனத்தவன் சதர்க்கனி. அதை கேட்டு அந்த வாலிபன் கல்லாய் சமைந்து நின்றான். கௌதமி புத்திர சதர்க்கனியா என்று அதிர்ச்சியின் விளைவாக சிறிது குளறினாலும் வினாடி நேரத்தில் தன்னை சமாளித்துக் கொண்டு, கௌதமி புத்திரா, நீ இங்கே வந்திருப்பது தெரிந்தால் உடனடியாக வெட்டப்படுவாய். வந்தது போலவே தப்பி ஓடிவிடு என்று கூறினான். கௌதமி புத்திரனை பற்றி காஷ்டானன் கேள்விப்பட்டிருந்தாலும் அவன் தாப்பால் மலையில் இருப்பதை பற்றி மகா சத்ரபர் அறிவித்திருந்ததால் அதை உணர்ந்திருந்தாலும் அவன் இன்று வரை சாத வாகனனை நேரில் பார்த்தது இல்லை. ஆகையால் சித்தரஞ்சனியின் உதவிக்கு வேறு யாரையோ சதர்க்கடி அனுப்பியிருக்க வேண்டும் என்றே நினைத்திருந்த காஷ்டானன் வந்திருப்பவனே கௌதமி புத்திரன் என்பதை அறிந்ததும் அச்சத்திற்கே உள்ளானான். தான் தப்பி ஓடிவிடச் சொன்ன பிறகும் சதர்க்கனி இடித்த குழியைப் போல நின்ற இடத்தை விட்டு அசையாமல் இருந்ததைக் கண்டு, ஏன் நிற்கிறாய்? உன்னை பேராபத்து சூழ்ந்திருக்கிறது. பொழுது விடிந்ததும் மகா சத்ரபரும் சத்ரபரும் இங்கு வருவார்கள். வந்த பின்பு நீ இங்கிருந்து அசைய முடியாது. ஆகவே இப்போதே சென்று விடு என்று அவனை வலியுறுத்தினான். நான் மன்னன் என்று சுட்டிக்காட்டினான் சதர்க்கனி. அதனால் என்ன என்று காஷ்டானன் கேட்டான். குற்றவாளியை தண்டிக்காமல் நான் இங்கிருந்து செல்ல முடியாது. யார் குற்றவாளி? நீதான் என்ற சதர்க்கனி. காஷ்டானா, சித்தரஞ்சனி இந்த மரக்களத்தின் மீது ஏறி வந்ததும் அவள் இடையை பிடித்து அழைத்துச் சென்றாய். தவிர இந்த அறைக்கு வந்ததும் ஏற்கனவே தரிக்கப்பட்ட கைகால் தலைகளுக்கு பதில் வேறு கயிறு கொண்டு அவளை பிணைத்து கட்டிலில் தள்ளி இருக்கிறாய். அவளை தொட்டதற்கே உன்னை கொன்றிருப்பேன். அவளை கை கால்களை கட்டி இந்த கட்டிலில் தூக்கி போட்டதற்கும் உன்னை கொல்ல வேண்டுமே. ஒரு மனிதனை ஒரு தடவைக்கு மேல் கொல்ல முடியாது. ஆகையால் உனக்கு என்ன தண்டனை விதிக்கலாம் என்று எனக்கே புரியவில்லை என்ற கௌதமி புத்திரன். கஷ்டானா, அறையின் அந்த மூளைக்குச் செல் என்று கூறி ஓர் எட்டில் அவனை அடைந்து அவன் கட்சியில் இருந்த குருவாளை எடுத்துக்கொண்டான். அடுத்து அவனை அந்த அறையின் மூளைக்கு தள்ளிவிட்டு அதே குருவாளால் சித்தரஞ்சனியின் தலைகளை அறுத்து போட்டான். பிறகு அவளை தூக்க முயன்ற சமயத்தில், அவளை தொடாதே என்று கூவினான் காஷ்டானன். ஏன் தொடக்கூடாது என்று வியப்புடன் கேட்டான் சுதர்க்கனி. அவள் என்னை மணக்க வேண்டியவள். அப்படி என்ன கட்டாயம் என்று சதர்க்கனி வினவினான். அந்த குரலில் ஏளனம் இருந்தது. எங்கள் திருமணத்தை நிச்சயித்து ஓராண்டு காலம் ஆகிவிட்டது. இவளை மணக்க உனக்கு தகுதியே கிடையாது. என் தகுதிக்கு என்ன குறைச்சல் என்றான் காஷ்டானன். இந்த சித்தினியை எப்படி நீ ஓராண்டு காலம் மணக்காமல் விட்டுவிட்டாயோ அப்போதே உனக்கு திருமண தகுதி போய்விட்டது. தவிர
என்று சற்று நிறுத்தி காஷ்டானனை நோக்கினான் சதர்கனி. தவிர வேறு என்ன? நீ காலம் கடத்தியதால் ஏற்பட்ட தவறு. என்ன தவறு? லேசாக நகைத்த கௌதமி புத்திரன், தமிழில் ஒரு பழமொழி உண்டு. இப்போது பழமொழிக்கு என்ன அவசரம் என்று கேட்டான் காஷ்டானன். நிலைமைக்கு பொருத்தமாக இருக்கிறதே. காத்திருந்தவன் பொண்டாட்டியை நேற்று வந்தவன் கொண்டு போனான் என்பது பழமொழி. நீ காத்திருந்தவன், நான் நேற்று வந்தவன். காதலில் காத்திருப்பதை போல பைத்தியக்காரத்தனம் வேறு இல்லை என்ற சதர்கனி. சித்தரஞ்சனி, வா என்னுடன் என்று கூறி அவளை கட்டிலில் இருந்து இறக்கி அவளது இடையில் தனது இடது கையை செலுத்தி தன்னுடன் இழுத்து கொண்டான். அதை கண்ட காஷ்டானன் உருமினான். அறிவுடன் நடந்து கொள் காஷ்டானா. என் கச்சையில் இருக்கும் கட்டாரி உன் உயிரை கண்ணிமைக்கும் நேரத்தில் முடித்துவிடும். கதவை ஓசைப்படாமல் திற. காவலரை படுக்கும்படி உத்தரவிடு. பிறகு நூலேணியை நீயே தொங்க விடு. நானும் சித்தரஞ்சனியும் இறங்க படகை அடையும் முன்பு எந்தவித சைகை செய்தாலும் வாயை திறந்தாலும் நீ பிணமாகி விடுவாய். நான் உன் பின்னாலேயே நெருங்கி வருவேன். எந்தவித அலுவலிலும் அனாவசியமாக இறங்காதே. உனக்கு நல்ல காலம் இருக்கிறது, அதை வீணாக நீயே அழித்துக் கொள்ளாதே என்று சொன்ன சதர்கனி அந்த அறையில் இருந்த விளக்கை ஊதிவிட்டான். சித்தரஞ்சனியை தனக்கு பின்னால் வரும்படி அவளது கையை அழுத்தி ஜாடையால் கூறிவிட்டு கதவை மெதுவாக திறந்து முன்னால் செல் என்று காஷ்டானன் காதில் ஓதினான். காஷ்டானன் மெதுவாக வெளியே தலையை நெட்டி பார்த்தான். மரக்களத்தளத்து கோடியில் மாலுமிகள் பலர் படுத்து நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தார்கள். நிலவின் வெளிச்சத்தில் காவலர் கும்பகர்ண சகோதரர்களாகிவிட்டதை கண்ட சதர்கனி மிகுந்த மகிழ்ச்சியடைந்தான். சாக வாலிபனும் எந்தவித சப்தமும் இன்றி மெதுவாக அந்த பெரும் மரக்களத்தில் நடந்து அங்கிருந்த நூலேணியை ஓசைப்படாமல் இறக்கினான். இனி இறங்கலாம் என்று சொன்ன காஷ்டானனை, நீ முதலில் இறங்கு என்று கூறியதன்றி வலுக்கட்டாயமாக இறக்கவும் செய்தான். அவனை அடுத்து தானும் இறங்கினான். பிறகு சித்தரஞ்சனியையும் இறங்கச் சொல்ல அவளும் மெதுவாக வரவே அவளை தூக்கி அங்கிருந்த படகில் இறக்கிவிட்டான். நான் வந்த படகை விட இது பெரிதாக இருக்கிறது என்று சிலாகித்த சதர்கனி, படகை துறைமுகத்திற்கு விடு என்று கூறினான். அந்த படகில் பெரிய முண்டாசு ஒன்றை கட்டிக்கொண்டு சற்றே குளிர் இருந்ததால் பெரிய போர்வையால் உடலில் மூடிக்கொண்டு அமர்ந்திருந்த படகோட்டி துடுப்புகளை துளாவ படகு விரைந்தது. துடுப்புகளை துளாவுபவன் ஒருவனே என்பதையும் அவன் நல்ல பலசாலி என்பதையும் துடுப்புகளை அவன் துளாவிய வேகத்திலிருந்தே புரிந்து கொண்ட சதர்கனி சிறிது நேரம் படகு சென்றதும் தாப்போல் மலைப்பகுதியை விட்டு வேறு வழியில் செலுத்தப்படுவதை கண்டு படகை திருப்பு, துறைமுகத்திற்கு செல் என்று உத்தரவிட்டான். அவனது உத்தரவை காதில் வாங்காத படகோட்டி அஞ்சன்வேல் நதியை நோக்கி படகை செலுத்தினான். அதனால் வெகுண்ட கௌதமி புத்திரன் தனது கச்சையில் கையை வைத்தான் கோடாரியை எடுக்க. ஆனால் கோடாரி கச்சையில் இல்லை. தான் நிராயுத பாணியாகி விட்டதை புரிந்து கொண்ட சதர்கனி, படகோட்டி படகை இப்படி திருப்பு என்று உத்தரவிட்டான். அதே சமயத்தில் சதர்கனியின் முதுகில் குறுவால் ஒன்றும் ஊன்றப்பட்டது. படகோட்டியும் சதர்கனியை நோக்கி திரும்பினான். திரும்பியவன் முகத்தில் வெண்ணிலவு பூரணமாக விழுந்தது. அந்த முகம் நாகப்பாணன் முகம். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். நன்றி.